வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னென்ன பெர்மிஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் இணையவழி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு பரிந்துரை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக் கல்வித்துறை 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்துவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தொடர்ந்து அந்த பொங்கல் பண்டிகை காரணமாக 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. 17, 18 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் தான். 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து 19ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணியாகணும், ஏன்னா திருப்புதல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுது. ஸோ இந்த நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் அந்த திருப்புதல் தேர்வு ஒத்திவைப்பது தொடர்பாக, அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 19, 20ஆம் தேதிக்கு பிறகு இணையவழி வகுப்புகள் நடத்துவது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்துகிறாங்க. ஸோ இதுக்கான அப்டேட் எந்த சேனலுமே அப்டேட் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நியூஸ் 18 தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்திருக்கு, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை சேனலில் அவங்களோட அஃபிஷியல் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. 10, 11, 12 வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ஆலோசனை, பொங்கல் விடுமுறைக்கு பின் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்பு நடத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை ஆலோசனை, உயர்நீதிமன்ற அறிவுரையை தொடர்ந்து நேரடி வகுப்பை ரத்து செய்ய பள்ளி கல்வித்துறை ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் நடக்கும் பட்சத்தில் ரிவிஷன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ரிவிஷன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிந்த பிறகு 38 மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு திட்டமிட்டபடி ஜனவரி 19ஆம் தேதி முதல் திருப்புதல் தேர்வு நடைபெறுமா, இல்லை மீண்டும் மாணவர்களுக்கு இணையவழி வகுப்புகள் வந்து நடத்தப்படுறதுனால தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுக்கான ப்ரூஃப் வீடியோ எண்டில் பிளே ஆகும். கொண்டிருக்கிறோம். 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கு மீண்டும் ஆன்லைன் வகுப்புகளை நடத்துவது குறித்து பள்ளி கல்வித்துறை ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. நேரடி வகுப்புகளை தவிர்க்குமாறு உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு மீண்டும் ஆன்லைன் வகுப்புகளை நடத்தலாமா என்பது குறித்த ஆலோசனை பள்ளி கல்வித்துறை மூலம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கீதன் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். கீதன், இப்போ நேரடி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன, ஒருபுறம் மாணவர்களுக்கான தடுப்பூசி போடும் பணியும் நடைபெற்று வருகிறது, இப்போ மீண்டும் ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது சாத்தியப்படுமா? நிச்சயமாக கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தின் காரணமாக மாணவர்களுடைய அந்த கற்றல் பணிகள் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுடைய அந்த கற்றல் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இக்கொரோனா தொற்றினுடைய அந்த தீவிரத்திற்கு பிறகு கடந்த செப்டம்பர் மாதம் தான் 9 முதல் 12 வகுப்பு வரை நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. தற்பொழுது மீண்டும் இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் 1 முதல் 9 வகுப்பு வரை ஏற்கனவே மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் நடைபெறாமல் ஆன்லைன் வழியில் கல்விகள் தற்பொழுது தொடர்ந்து வருகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு நேரடியாக இந்த கொரோனா தாக்கத்தின் தீவிரம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவு அதாவது உத்தரவு ஏதாவது ஒரு ஆலோசனையை வழங்கி இருக்கின்றது. அதன்படி நேரடி வகுப்புகளை விட ஆன்லைன் வழியில் வகுப்புகளை இந்த கொரோனா காலகட்டத்தில் நடத்துவதே சிறந்தது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கின்றது. எனவே அதன் அடிப்படையில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் ஆன்லைன் வழியில் இந்த பொங்கல் விடுமுறைக்கு பிறகு நடத்துவதற்கு பள்ளிக் கல்வித்துறை தற்பொழுது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில் 19ஆம் தேதி மாணவர்களுக்கு 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வையும் பள்ளிக் கல்வித்துறை ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. ஆனால் அதனையும் ஒத்திவைத்து மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆன்லைன் வழியாக கல்வியை நடத்துவதும் மற்றும் கல்வித்துறை காட்சி வாயிலாக வகுப்புகளை மேற்கொள்வதற்கும் தற்பொழுது கல்வித்துறை ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது.